ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்ம பிரபுதேவா சார் ரீசெண்டாக நடிச்சு வந்த படம் தான் வந்து பொய்க்கால் குதிரை. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்லாம் மட்டும் கூப்பிட்டு வீட்லேயே வந்து ஒரு கெட் டுகெதர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதில் யார் யாரெல்லாம் பங்குட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா, சங்கவி, ரம்பா, குஷ்பு, அதுக்கப்புறம் இல்லாமல் கலா மாஸ்டர், அப்புறம் வந்து மெயினாக வந்து மீனாவை தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். இதை பார்த்த ரசிகர்களை வந்து பரவாயில்லப்பா, என்ன தான் அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கிலும் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தாலும் இப்படி அவங்க அங்கங்கே பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்பவே வந்து மெய் செலுத்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது குறிப்பாக வந்து யாருக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாவை தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து கணவர் வந்து ரீசெண்டாக இறந்துருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஒரு சோக கடலில் வந்து மூழ்கியிருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வெளியே வந்து அட்டன் பண்ணுறாங்க ஒரு பார்ட்டின்னும் போது ரொம்பவே அவங்க ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கெட் டுகெதர் யாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சோ இல்லையோ கண்டிப்பாக வந்து மீனாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இது ஒரு படிக்கட்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை கடல்லேருந்து வெளியே வந்து அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் திரும்பி வந்து ஒரு ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி தான் ஒரு கேங் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் பேராக இருப்பாங்கள்ல, அந்தமாரி இதில் குஷ்பு மேமும் கலா மாஸ்டரும் வந்து ஒரு போஸ்ட் போட்டு எங்கள் அக்கா எங்கள் குரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட குழந்தைங்களோட பிரபுதேவா மாஸ்டர் வந்து விளையாடிட்டு இருக்க போஸ்டோலாம் எடுத்து போட்டு தேங்க்யூ மாஸ்டர், இந்த வந்து 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மீட் பண்ணியிருக்கோம், ஒரு இந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சூப்பராக வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து வைரல் பண்ணிருக்காங்க. சிவகார்த்தியை நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் டான். அது வந்து வசூலில் ரொம்பவே பெரிய சாதனையை படைச்சதுன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக சிவகார்த்தியை நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்து மாவீரன். இது வந்து தமிழ் தெலுங்குன்னு சொல்லி ரெண்டு மொழியில் வந்து வெளியேறியிருக்கு. இப்படி ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆக வேண்டிய நிலையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து பாதியில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தா 3 நாளில் வந்து படத்தை நிறுத்திருக்காங்க. இதெல்லாம் ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே ஒன்றும் வெளியே வரலை. ஸோ அவங்க வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன விஷயம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து அதித்தி நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மாவீரன் படத்தில் அதித்தி வந்து கமிட் ஆகிட்டாங்க. அது வந்து 25 லட்சம் அவங்களுக்கு சம்பளம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்களும் பரவிட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையாக போய்யா அப்படின்றது இன்னும் தெரியல. அதிகாரப்பூர்வமான அஃபீஷியலான நியூஸ் எதுவுமே வரலை. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் சந்திக்கலாம். சுட்டாடா கைஸ், பாய். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.